ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை கத்தரி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வாட்டர் கேனை வச்சு பாட்டன் ஸ்டாண்ட் எப்படி செய்கிறதுன்ட்டு ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்க அதோடய மவுத்தை கட் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு வந்து பாட்டமில் ஒரு விரல் அளவுக்கு டென் சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கிட்டால் இதை வந்து நம்ம ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம் பாட்டமை டாப்பை வந்து நம்ம வந்து பாட்டை யூஸ் பண்ணலாம் இதனால் டெரஸில் வந்து தண்ணி இறங்குறது அவாய்ட் பண்ணலாம் அதே மாதிரி ஆல்டர்னேட் ஸ்டாண்ட்ஸ் நமக்கு இந்த பாட்டுக்கு தேவையில்லை இதை வந்து ரொம்ப வச்சு யூஸ் பண்ணி கட் பண்ணலாம் இல்லைனா மிஷின்ஸ் வச்சு கட் பண்ணலாம் நம்ம கட் பண்ணி முடித்த பிறகு நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் டாப்பில் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு மட்டுமே கட் பண்ணுங்கள் இல்லைனா இன்னும் ஒட்டை கட் பண்ணால் கட் பண்ணுங்கள் ஆனால் நீளமாக வைக்காதீங்க ஏன்னா நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது அந்த பாட்டமில் ஷேக்கிங் இருக்கும் அந்த ஷேக் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து நம்ம அந்த பாட்டமை நம்ம கட் பண்ணதை பார்ப்போம் அதில் பார்த்திங்கன்னா டென் சென்டிமீட்டர் நான் கட் பண்ணியிருக்கேன் அதான் ஒன் இல்லைனா ஒரு அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஏன்னால் அதோடய ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது தான் இது ப்ளேஸ் பண்ண முடியும் அதேமாதிரி தண்ணி வடிஞ்சாலும் இதோட ட்ரைன் ஆகிட்டு இதில் வந்து உட்காந்துரும் எவாப்ரேட் ஆகிட்டு போய்டும் அதுக்காக தான் இப்போ நம்ம அதை பிளேஸ் பண்ணி பார்ப்போம் இப்போ பிளேஸ் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா ஷேக் இல்லை ஏன்னா அதை கரெக்டாக அதோட இதில் வந்து சைஸில் உட்காந்துருது நெக்ஸ்ட் நம்ம மட்டு போடும் போது மண்ணு போடும் போது அதோட இது வந்து நல்லா ப்ரெஸ் ஆகி கீழே உட்காந்துரும் அதேமாதிரி இந்த ஓட்டை வழியாக அந்த தண்ணி வந்து வெளியில் வந்து ட்ரைன் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம மற்ற ரெண்டு மீட்டரில் அதில் வைக்கணும் அது மேலே வந்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு நான் ரெண்டு பேப்பர் அதாவது அட்டைங்களில் கட் பண்ணி வச்சுருக்கேன் எதுக்காகனா நம்ம அதில் வந்து அந்த ஓட்டையிலேருந்து மண் வந்து ஸ்ப்ரெட் ஆகி கீழே வந்துடாமல் நம்ம போட போட வெயிட் போட போட தண்ணி ஊற்ற ஊற்ற அது வந்து கீழே வந்துடும் மண் அது வந்து வெளியில் எதுவாச்சுன்னா நம்மளுக்கு வந்து வெளியில் வரா வேஸ்ட்டாக போய்டும் மண்ணுங்க அதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பேப்பர் க இது பண்ணி கட் பண்ணி வைக்கலாம் இல்லைனா வந்து கிளாத்து கட் பண்ணி வைக்கலாம் இல்லைனா பிளாஸ்டிக்ஸ் கவர் பிளாஸ்டிக் ஏதாச்சும் ஷீட் இது மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து உள்ளே போட்டுட்டு அது மேலே மட்டு போடுங்க ஸோ மண் இறங்காது தண்ணி மட்டும்தான் இறங்கும் இப்போ நம்ம அந்த பாட்டமில் வந்து அந்த அப் அண்ட் டவுனில் பிளேஸ் பண்ணிவிட்டு அந்த அட்டையை வச்ச பிறகு மண்ணை வந்து ஃபில் பண்ணுறோம் அந்த மண்ணை வந்து ஃபில் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம் மண் வந்து கீழே வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியில் வந்துடுதா அந்த பாட்டமுக்கு அப்படின்ட்டு இந்த மண் வேறு எதுவும் இல்லை நம்ம கொக்கப்பேட்டும் மண்ணும் மட்டும் தான் கலந்துருக்கோம் உரம் வந்து நம்ம இந்த மண்ணை ஃபில் பண்ண பிறகு நம்ம கலந்துக்கலாம் இது வந்து உரம் மண்ணை வந்து ஒரு டென் டு ஃபைவ் சென்டிமீட்டருக்கு வந்து கேப் விட்டுருங்க டாப்பில் இருந்து ஏன்னா செடி வந்து வைக்கும்போதோ இல்லை விதை வந்து நம்ம போடும்போதோ வளரும் போது எக்ஸ்ட்ராவாக நம்ம மண்ணை திருப்பி ஃபில் பண்ணணும் அப்போ வந்து நம்மளுக்கு கேப் வேணும் அதுக்காக தான் வேறு எந்த ரீசனும் இல்லை இப்போ மண்ணை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை செக் பண்ணி பார்ப்போம் தொட்டியை தூக்கி பார்ப்போம் மண் ஸ்ப்ரெட் ஆயிருக்கான்னு பாருங்கள் மண் கொட்டில் அதில் இருந்து நம்ம ஃபில் பண்ண அந்த மண்ணோடு வந்து உரங்களை கலக்க போகிறோம் நுண்ணுயிர் உரங்களை இது எதுவும் இல்லை நம்ம கவர்மெண்ட்டில் வந்து அந்த கிட் கொடுத்தாங்கள்ல அதில் இருந்த உரங்கள் தான் இதை வந்து ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க இதுவும் வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்தது தான் இந்த ரெண்டு இதுவும் வந்து நுண்ணுயிர்களை உருவாக்கக்கூடிய உரங்கள் நம்ம வந்து இந்த செடி வைக்கிறதுக்கு முன்னாடி மண் கலவையில் அதை வந்து நம்ம கலந்து விடணும் இது ஏன் கலக்கிறோம் அப்படின்னா கலந்துட்ட பிறகே வைக்கக்கூடாத செடியை கலந்து ஒரு வாரம் கழித்து வைக்கணும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பூ நம்ம சாமிக்கு வைக்கிற பூவோ நம்ம வச்சுக்கிற பூவோ வந்து என்ன பண்ணலாம்னா நல்லா காய வச்சு வெயிலில் அதை வந்து பொடியாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறது இது வந்து முட்டையோடு வாழைப்பழத்தோல் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நம்ம டீ தூள் இதை எல்லாத்தையும் காய வச்சு அதையும் வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதை வந்து இந்த மண்ணோடு நம்ம கலக்கிறோம் இப்போ இந்த மண்ணை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க உரங்கள் எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி ஒரே இடத்துல உரங்கள் நேருந்துடாமல் நல்லா கலவையை கலந்துங்க இதை கலந்த பிறகு ஒரு வாரம் வந்து மண்ணை வந்து தண்ணி லைட்டாக தெளித்து செட்டில் பண்ண விடுங்க உயிர் உரங்களோடு வந்து நம்ம வந்து இந்த மாட்டு சாணத்தை பொடியாக்குனது அதையும் கலந்து அந்த மண்ணோடு நம்ம வந்து ஒரு வாரம் வந்து அப்படியே விட்டுருவோம் ஒரு வாரம் கழித்து நம்ம செடிங்களை வைப்போம் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அடுத்த வாரம் சந்திப்போம்